हेलो फ्रेंड्स वेलकम टू रियल लीडर्स आईएएस इनके नाम 3rd August 2020 ओड हिंदू न्यूज़पेपर एनालिसिस ना पाका पोरो फर्स्ट एडिटोरियल पाकला रीबिल्ड इंडियास कॉन्फिडेंट रिवाइव द इकोनॉमी இந்த எடிட்டோரியலை வந்து எழுதினது வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். இது வந்து அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்கனாமி கான்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. எக்கனாமி கான்ட்ராக்ட் ஆகிறது என்னென்னா, இதுவரைக்கும் நம்ம இயர்ஸ் பை இயர்ஸ் வந்து ப்ராக்ரெஸ்ஸாக கொண்டுட்டு போன எக்கனாமியை வந்து ரிவர்ஸ் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரனுக்கு வந்து தேவையான ஃபுட்டு எஜுகேஷன்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஷார்ட்டேஜ்னால் வந்து இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புவர்ஸ்க்கு வந்து இது ஒரு லாங் அண்ட் டீப் க்ரைசிஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் வந்து ஒன்று லாக்டவுன், இன்னொன்று வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ். இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருப்பாங்க. பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பீப்புள்கிட்டையும் வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்டர்பிரைசஸ், அதாவது கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்டையும் வந்து இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குது. இது வந்து அ டைப் ஆஃப் ஃபியர். இந்த பிஹேவியரல் சேஞ்ச் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபியர்னால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பீப்புளுக்கு வந்து வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபியர். ஏன்னா நெக்ஸ்ட்டு டைம் வந்து நமக்கு வந்து வேலை இருக்குமா, நம்மளால் வந்து அடுத்து வந்து நம்ம ஃபுட்டு நெசசரியான எசென்ஷியல் குட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட கையில் காசு இருக்குமா, அதனால் அனாவசியமான பொருளை வாங்குறதில்ல. இது வந்து பீப்புளோட ஃபியர் ஆஃப் பர்ச்சேஸ். அடுத்து வந்து என்டர்பிரைசஸோட ஃபியர் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து லோன் கிடைக்குமா, கஸ்டமர்ஸ் வந்து பேங்க்ஸ்டேருந்து லோன் கிடைக்குமா, அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து நம்மளோட குட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா கஸ்டமர்ஸ் வாங்கிறதுக்கு எண்டியூசர்ஸ் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா, அப்படி ஒரு ஃபியர். இப்படி ஒரு ஃபியர் இருந்ததுன்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க? என்டர்பிரைசஸ்கிட்ட வந்து ஃபியர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பீப்புள்கிட்ட ஃபியர் ஆஃப் பர்ச்சஸ் இருக்குது. அப்போ வந்து ஒரு எக்கனாமி வந்து ஸ்டாக்னண்ட்டாக, அதுவும் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ரிவைவ் பண்ணணும், பீப்புளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வரணும், என்டர்பிரைசஸ்க்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வரணும், அதே மாதிரி பேங்கர்ஸ்க்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வரணும். பேங்கர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, மணியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்டர்பிரைசஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ பேங்கர்ஸ்க்கு கான்ஃபிடென்ட் வேணும்னா பேங்கர்ஸ்கிட்ட மணி இருக்கணும், பேங்கர்ஸ்கிட்ட அட்டானமஸ் கொடுக்கணும், பேங்கர்ஸ் கையில் எல்லாமே எல்லா ஃப்ரீடமும் இருக்கணும். அதாவது இப்போ ஆர்பிஐ வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க இந்த கோவிட் கிரைசிஸில், இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷன், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம், லிக்விடேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம், இதெல்லாம் வந்து ஒரு வெல்கம்ட் அப்ரோச் தான். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எண்டியூசருக்கு போய் செய்யுதா, பேங்கர்ஸ் வழியா? பேங்கர்ஸ் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட கேபிட்டல் இருக்குமா, நம்ம கொடுத்துட்டோம் லெண்ட் பண்ணிட்டோன்னா அவங்க திருப்பி தருவாங்களா அப்படின்னு நிறைய பேங்கர்ஸ்க்கும் வந்து கான்ஃபிடென்ட் ஃபியர் இருக்கனால வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும். அதே மாதிரி மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன் லைக் IMF, WHO, வேர்ல்டு பேங்க், இவங்கெல்லாம் நமக்கு வந்து மணி தரணும், ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணணும் இந்தியாவுக்கு. இது வந்து இதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது நல்லாவே, ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு லாங் ட்ராக் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேர்ல்டு பேங்க்கிட்டையும் IMF கிட்டேயும் நம்ம வந்து ஒரு தடவையும் வந்து டிஃபால்ட் பண்ணது கிடையாது, டைம்லி ரீபேமெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர வந்து இந்த ஆதர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் ரெசார்ட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா, டெஃபிசிட் மானிட்டைசேஷன் பண்ணலாம். டெஃபிசிட் மானிட்டைசேஷன்னா என்னென்னா, பிரிண்டிங் மணி, ஆர்பிஐ வந்து மணி பிரிண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர நம்ம வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து கெயின் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, பீப்புளுக்கு வந்து இப்போ கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணணும்னா அவங்க கையில் வந்து காசு இருக்கணும். அப்போது இதில் வந்து இந்த எடிட்டோரியலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூஎஸ் மாதிரி உள்ள டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அன்எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் இந்த கோவிட்னால் அன்எம்ப்ளாய்டான 3/4 ஆஃப் த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹையர் பே கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயிஸ் எவ்வளோ கொடுப்பாங்களோ அதை விட ஹையர் பே வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹையர் பே கொடுக்குறனால வந்து அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, பீப்புள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கொடுக்குறதே இல்லை. நம்ம வந்து ஒரு லார்ஜ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இருந்தபோதும் நமக்கு வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கவர்மெண்ட் வந்து புவர்ஸ்க்கு செக்யூரிட்டிக்கும் கான்ஃபிடென்ஸ்க்காகவும் கொடுக்கலை. இது ஒன்று. அதே மாதிரி இந்த பேங்க்ஸ்க்கும் வந்து கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணணும், அட்டானமஸ் வந்து அவங்க கையில் கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்மளோட எக்கனாமி திருப்பியும் வந்து ரிவைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அவங்க வந்து இந்த எடிட்டோரியலை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்த எடிட்டோரியல் பார்க்கலாம். அது இதுவும் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த எடிட்டோரியலில் வந்து த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த சார்டம் போர்ட் வேர்டிட், சார்டம் போர்ட் வேர்டிட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சார்டம் போர்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சார்டம் ஆக்ட், மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆக்ட்
2019 வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காகனா, இந்த ஸ்டேட் வந்து செவரல் டெம்பிள்ஸ் உத்தரகாண்டில் இருக்க டெம்பிள்ஸை வந்து இன்க்ளூடிங் சார்டம் எல்லாத்தையும் வந்து அவங்க கையில் ஸ்டேட்டே வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்னென்னா, இந்த சார்டம் அப்படின்னா கொஞ்சம் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதர்நாத், பத்ரிநாத் இதெல்லாம் சேர்ந்தது தான் சார்டம் 4. இது வந்து உத்தரகாண்டில் இருக்கு. இது வந்து ஹோலி ஸ்ட்ரெயின், இது ரிலேட்டடாக ஹோலி ரிவர்ஸும் இருக்குது. ஓகேவா, இந்த அந்த ஹோலி ஸ்ட்ரெயின் பக்கத்தில் ஹோலி ரிவர்ஸும் இருக்குது. இந்த சார்டம் ஆக்டை வந்து இப்போ ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. லிட்டிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஆர்டிக்கிள் 26க்கு எதிராக இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு ஆக்ட், சார்டம் தேவஸ்தானம் மேனேஜ்மெண்ட் போர்டு ஆக்ட் 2019 உத்தரகாண்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்தது வந்து ஆர்டிக்கிள் 26க்கு அகேன்ஸ்டாக இருக்குது. அதாவது ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து ஆர்டிக்கிள் 26 சொல்லியிருப்பாங்க. டு மேனேஜ் இஸ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ஸ்டேட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஒரு ரிலீஜியஸ் மேனேஜ்மெண்ட்டே வந்து ஓன் பண்ணி அக்வர் பண்ணிக்கலாம் அப்படியும் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது ஒரு லா மூலியமாக அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு டீல வந்து ஆர்டிக்கிள் 26 டீல வந்து எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதை அட்மினிஸ்டர் பண்ணுறது இன் அக்கார்டன்ஸ் வித் லா அப்படின்னு இருக்குது. இன் அக்கார்டன்ஸ் வித் லானா, இந்த ஒரு லா உத்தரகாண்ட் கொண்டு வந்தது வந்து ஒரு லா கண்டரில் தானே வருது. அதனால் வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு விட்டுருக்காங்க. அதுதான் இது ரிலேட்டடாக சார்டம் ப்ராஜெக்ட் இல்லைனா பரியோஜனா பற்றி பார்க்கணும். இது வந்து அந்த ஃபோர் ஹோலி ஸ்ட்ரெயின் நம்ம பார்த்தோம்ல, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதர்நாத், பத்ரிநாத், இதுக்காக கொண்டு வந்தது தான். இதை கனெக்ட் பண்ணுறதுக்காக டோட்டலாக கிலோமீட்டர் வந்து 889 கிலோமீட்டர். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்டோட பிடபிள்யூடி, பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது இது வந்து அந்த எஜுகேஷன் பாலிசி இப்போ வந்து வந்திருக்குல்ல, அதோட டிராஃப்ட், அந்த எஜுகேஷன் பாலிசி ரிலேட்டடாக தான் இது பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, எஜுகேஷன் பாலிசி 2020 டிராஃப்ட், இது எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இதோட தீம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ளூஷன் அண்ட் டெக்னாலஜி. இதில் வந்து 5, 10+2 அப்படின்னு இருந்ததை வந்து இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, 5+3+3+4. இதில் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏர்லி சைல்டுஹுட்டில் தான் வந்து 85% ஆஃப் த சில்ட்ரனோட ஹியூமிலிட்டிவ் பிரெயின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்கில்லை நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஏர்லி சைல்டுஹுட் கேர் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து ட்ராப் அவுட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த என்இபி ஆக்ட் பாலிசி மூலமாக. இதை தவிர வந்து 6th grade வரை வந்து வெக்கேஷனல் எஜுகேஷன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்டு, ஜெண்டர் இன்க்ளூஷன் ஃபண்டு எதுக்குன்னா, கேர்ள்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எஜுகேஷன் கொண்டு வரதுக்காக அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இதை தவிர கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 100% வந்து கொண்டு வரணும் 2030 எங்கே எதுலேருந்துனா, ப்ரீ ஸ்கூல்லேருந்து செகண்டரி ஸ்கூல் வரை எல்லாருமே படிக்கணும். இதை தான் வந்து என்இபியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் இஸ் அ பப்ளிக் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் குட்டுன்னா எல்லா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து இந்த எஜுகேஷன் வந்து கம்பல்சரி, என்டைட்டில் கண்டிப்பாக கிடைக்கணும் உங்களுக்கு. அதுதான் வந்து பப்ளிக் குட், யாருக்கும் வந்து கிடைக்காமல் போகக்கூடாது. இதை தவிர வந்து ஹையர் எஜுகேஷன் செக்டர்லேயும் வந்து யூஜி வந்து 3-4 வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு இண்டிபெண்ட் வெர்டிக்கல் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அத்தாரிட்டி பேர் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இதுக்கு கீழே தான் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, 6% ஆஃப் ஜிடிபி வந்து இந்த எஜுகேஷனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டேட் அண்ட் சென்டர் வந்து சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து 4.43% தான் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே தான் வருது. இது தவிர பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து மிட்டே மீல் கூட பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து கொடுக்குறாங்க, எனர்ஜி ஃபில்ட் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்த ஆர்டிக்கல், சைபர் புல்லிங் மஸ்ட் ஸ்டாப். சைபர் புல்லிங்னா என்ன? ஒரு பர்சனை இல்லைனா ஒரு ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன், ஒரு பர்சனோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணுறது,
அவரோட ப்ரைவேட் இல்லைனா பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறது ஆன்லைனில். ஆனால் நெகட்டிவ் இம்பேக்ட் படி ஷேர் பண்ணால் ஆன்லைன்லேயோ எஸ்எம்எஸ்லேயோ, அது அதனால் வந்து பீப்புள் கேன் ரிவ்யூ பார்க்கலாம், அந்த பீப்புள் கேன் வியூ அண்ட் ரிவ்யூ அண்ட் ஷேர் த கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணால் அது பேர் சைபர் புல்லிங். சைபர் புல்லிங் வந்து, சைபர் புல்லிங்க்கு இந்தியாவில் வந்து ஆக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது, ஐபிசிலையும் இருக்குது, ஐடி ஆக்ட் 2000லேயும் இருக்குது. இந்த சைபர் புல்லிங்கால வந்து சைபர் நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு இருக்குது. இந்த போர்ட்டலுக்குள்ளே போனால், இந்த போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த போர்ட்டல் தான், இதுக்குள்ளே வந்து விமனுக்கோ சைல்டுக்கோ அகெயின்ஸ்டாக ஏதாவது சைபர் கிரைம் நடந்ததுன்னா அதை வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அதில் ரைஸ் பண்ணலாம். இதை தவிர சைபர் பாப், சைபர் பாப்னா சைபர் சைபர் புல்லிங் அவேர்னஸ் ஆக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். இது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் இனிஷியேட்டிவ், மும்பை பேஸ்டு. இங்கேயும் வந்து கைடன்ஸ் கவுன்சிலிங் இதெல்லாம் வந்து விக்டிம்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதை தவிர வந்து பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ், எஜுகேட்டர்ஸ், போலீஸ் ஸ்கூல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. அடுத்த நியூஸ் அடுத்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ஜிடி சேஸ் ஃபெல்லிங் ஆஃப் கோகனட் ட்ரீஸ் ஆன் அகட்டி. அகட்டி வந்து லட்சத்தீப்பில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். இந்த என்ஜிடினா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். என்ஜிடி வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல். இது வந்து எதுக்கு அண்டரில் கொண்டு வந்தாங்கன்னா, என்ஜிடி ஆக்ட் 2010 அந்த ஆக்டுக்கு அண்டரில் தான் கொண்டு வந்தாங்க. இதோட பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ். இது மூலமாக தான் இந்த என்ஜிடி வந்து ஒர்க் ஆகுது. என்ஜிடியோட ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்த்தில் ஒன்று இருக்குது, சவுத்தில், ஈஸ்டில், வெஸ்டில், சென்ட்ரலில். சென்ட்ரலில் இருக்கிற அந்த பிரின்சிபல் பெஞ்ச் தான் வந்து பிரின்சிபல் பெஞ்சாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கேன். சென்ட்ரலில் இருக்கிறது தான் நியூ டெல்லியில் இருக்குது. இதை தவிர இதோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சேர்மேன், 10 to 20 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருக்கணும், 10 to 20 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருக்கணும். இவ்வளோதான் வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் பற்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.